எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குடல் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு குடல் வாங்கி நல்லா சுத்தமாக கழுவிக்கணும். அந்த குடலுக்கு உள்ளே இருக்க அழுக்கையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அது வந்து கத்தி வச்சு க்ளீன் பண்ணால் சரியாக வந்துடும். இப்போ குடல்லாம் க்ளீன் பண்ணி ரெடியாகிருக்கு. நம்ம வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம குடலை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நான் வந்து குக்கரில் வேக வைக்க போகிறேன். இதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் வரைய ஆகும். 8-10 விசில் வரைய வைக்கணும். நம்ம வந்து இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு குடலை எடுத்துருக்கோம். அதனால் இதை வேக வைக்கிறப்போ கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், அப்புறமா சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். அதோட ஒரு 20 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம உரித்து வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாமே சேர்த்தாச்சு. இது வேகிறதுக்கு நம்ம ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு தண்ணி, அதாவது ஒரு 150 ml அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டால் போதும். நிறைய தண்ணி நம்ம சேர்க்க தேவையில்லை. மஞ்சத்தூள், சீரகத்தூள், அப்புறமா உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம வேக விட போகிறோம். குடல் வந்து நல்லா வேகணும். அப்போ தான் நமக்கு வந்து சாஃப்டாக இருக்கும், இல்லைன்னா ஜவ்வு மாதிரி இருக்கும். நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். கண்டிப்பாக வந்து ஒரு 10 விசில் அளவுக்காவது வச்சுருங்க. 20 நிமிஷமாவது அது குக் ஆகணும். இப்போது 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நமக்கு குடல் நல்லா சாஃப்டாக வெந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஸோ குடல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்கு 10 சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவைப்பட்டால் 1 தக்காளி சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வாசனைக்காக 2 கிராம்பு பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைய நல்லா வதங்கணும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நான் 1 தக்காளியை சேர்த்துக்க போகிறேன். தக்காளி வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தக்காளியோட டேஸ்ட் வந்து பிடிக்காதுன்னா சேர்த்துக்க வேண்டாம், அதுவும் நல்லாதான் இருக்கும். கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் இதை சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்த குடலையும் சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா ட்ரை ஆகணும், அதளவுக்கு வேகணும். தண்ணியில் நல்லா வத்துற அளவுக்கு நம்ம வேக வச்சிடலாம். தண்ணி நான் சொன்ன மாதிரி 100 ml அந்த அளவுக்கு தான் நம்ம சேர்த்துருந்தோம். ஆனாலுமே குடல்லேருந்து கொஞ்சம் தண்ணி வெளியே விட்டுருக்கோம். இப்போ அதெல்லாமே ட்ரை ஆகணும். இது வேகட்டும். இது 10-20 நிமிஷம் வரை ஆகும். நான் வந்து மிளகு சேர்த்துக்கிறதுக்காக ஃப்ரெஷ்ஷாகவே அதை இடிச்சுக்கிட்டேன். ஸோ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகை வந்து நல்லா இந்த மாதிரி இடிச்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து பெப்பர் பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே 2 பச்சை மிளகாய், அப்புறமா கொஞ்சமாக வத்தப்பொடி இதெல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம்.
இந்த மிளகு பொடியை கிரேவியில் இருக்க தண்ணி நல்லா வத்துனதுக்கு அப்புறமா சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம், நம்ம வேகமாகவே இறக்கிடலாம். ஏன்னா நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மிளகுத்தூள் சேர்க்கறதுனால ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. இந்த குடல் கிரேவி வந்து நல்ல சூடான சாதத்தில் கலந்து சாப்பிட்லாம். பரோட்டா, இட்லி, தோசை இது கூடவும் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு வந்து குடல் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண உடனேவே கொஞ்சம் ஒயிட் ரைஸில் இந்த குடல் கறியை வச்சு சாப்பிட்டாச்சு, ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் இன்னும் பண்ணலைன்னா பண்ணிடுங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.